அனைத்து தமிழ்ஞர்களுக்கும் வணக்கம். கண்ணன் முரியேசன், கட்டுமான பொறியாளர். நம்ம குமாரபாளையம் வந்திருக்கோம், யுவராஜ் அவரோட சைட்டில் இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த குழிகள், ஒரு 10 குழிகள் வந்து மண் தள்ளி மூடி இருக்குது. இன்னும் கன்சலேஷன் பண்ணல, சும்மா தண்ணி மட்டும் விட்ருக்காங்க. செப்டி டேங்கு, வாட்டர் டேங்கு, சம்பு இது செப்டி டேங்கு வந்து தோண்டி அதை வந்து ஒன்றரை சொல்லி போட்டு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி ஆஸ் பண்ணிவிட்டு கட்டுக்கல் போட்டுருக்கோம். செங்கல் கிடையாது, ஃப்ளையாஸ்கல் யூஸ் பண்ணுறோம். ஃப்ளையாஸ்கல்லையுமே பெரிய சைஸ் கல், 9x9 நாலங்களும் இருக்கிற மாதிரியான கல்லும், கொஞ்சம் மிக்சிங்காக வந்து 9x4x3 இருக்கிற கல்லும் யூஸ் பண்ணுறோம். அந்த கல் எப்படி இருக்குது, அதை என்னென்ன பண்ண போகிற முடியும் வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே இந்த பில்டிங்குடைய சேஃப்டி டேங்கு. மொத்தம் உள்கூடு வந்து பார்த்திங்கன்னா 4x4 அடியாக 3 தொட்டி வர மாதிரி விட்டுருக்கோம். அவுட்டர் டு அவுட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 14 அடி அவுட்டர் டு அவுட்டர் வரும். அகலத்தில் பார்த்திங்கன்னா 5x5 அந்த மாதிரி வரும். இது ஒரு இது பண்ணியிருக்கோம். இங்கே கீழே ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் தான், கீழே ஃபுல்லாக சில்ட்டு ஃப்ளோர் தான். இதில் மட்டும்தான் படிக்கிட்டு வரும். இந்த வாயு மலையில் செப்டி டேங்க் வர மாதிரி அமைப்பு ரெடி பண்ணியிருக்கோம். அங்கே வந்து ஈசானிய மலையில் போர் பக்கத்தில் வந்து ஒரு தண்ணி தொட்டி, ஒரு ஃப்ரீ பாடியெல்லாம் சேர்த்து ஒரு 11000 லிட்டர் வர மாதிரி ஒரு தொட்டி ஒன்று பண்ணியிருக்கோம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரெஷ் கல்லில் தான் போடுறோம். மேலே டாப் மட்டும்தான் RCC வரும். செப்டி டேங்க்கும் சம்புக்குமே கொஞ்சம் காஸ்ட் எக்கனாமிக்கலாக வரணும் அப்படிங்கிறதுனால வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். இது வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கல்லும் பாருங்கள் பெரிய சைஸ், அந்த 9x9 ஸ்கொயராக இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஒரு ஜாயிண்ட்டு நம்மளுக்கு வந்து இதுவாகும். இதுவும் சேம் அதே மாதிரி தான். நம்ம என்னென்னா நம்மளுக்கு வந்து இதில் ஹெட்ரு ஸ்ட்ரெச்சர் இந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து 9x5 வரும். இந்த ஓரத்தில் மட்டும், ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல மட்டும் கல் மாத்திரமாக இருக்கும். அதுக்கு 9x4x3 இருக்கிற கல் வச்சுட்டு மாற்றி மாற்றி போடும்போது லைன் மாறி மாறி வரும். ஒரு முழுக்கல் வச்சா அடுத்ததில் லைன் மாறணும், அப்போ தான் அடுத்தடுத்த லைனில் வந்து லைன் மாறி மாறி வரும். இதில் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே சிங்கிள் லைன் மட்டும்தான் ஜாயிண்ட் வரும். கொஞ்சம் கலவை நம்ம கலவை கொஞ்சம் மிச்சமாகும் இந்த கல் பயன்படுத்தும் போது, அது எப்படி எந்த அளவுக்கு இதுவாகுது. அது மாதிரி இந்த கல்லோடைய ரேட்டு வந்து ஒரு கல் வந்து 6 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து இது பண்ணுறோம். அப்போ வந்து இது 3 கல் கணக்காகிடுது. ஏன்னா 9x5 இப்படி 9x5 உயரம் 4x5ங்கிறப்ப அந்த 9x4x3ங்கிற மாதிரி பார்த்தா 3 கல்லோட, அதாவது 3 செங்கலோடைய கணக்கு இந்த 1 கல் வரும். அது அப்படியே 3 கல்லுக்கான ரேட்டு 18 ரூபா இந்த மாதிரி கொடுக்குறோம். மற்றபடி வந்து இதில் நம்மளுக்கு என்ன கலவையில் என்ன இது போகும், இந்த ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத இந்த கல்லை வந்து ட்ரை வெயிட்டு பார்க்க சொல்லியிருக்கேன். ட்ரை வெயிட்டு பார்த்துட்டு வாட்டர் அப்சர்ப்ஷன் பார்த்துட்டு அவங்க வந்து க்ரஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ரிப்போர்ட் ஒன்று. அதை பற்றியெல்லாம் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் நான் வந்து இது பண்ணுறேன். இதை நம்ம பயன்படுத்தும் போது செங்கல் இதுக்கும் இதுக்கும் வந்து நம்மளுக்கு என்ன மாதிரியான வித்தியாசம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் வந்து பதிவு பண்ணுவோம். இதுக்கும் கலவை வந்து 1:5 ரேஷியோவில் தான் நம்ம வந்து போட்டுட்ருக்குறோம். செப்டி டேங்க் மட்டும் 3 தடுப்பாக வரும். இது வந்து ஸ்லஜ்ஜி வால் வரும். இதில் அது பார்ட்டிஷன் வால், பார்ட்டிஷன் ஃபுல்லாக ப்ளைனாக தடுத்துருவோம். இது வந்து 2 தொட்டிக்கும் ஸ்லஜ்ஜி தளம்புறதுக்காக ஸ்லஜ்ஜி வால் வரும். அடியில் வந்து பெரிய ஓப்பன் வச்சு அதுக்கப்புறம் வந்து பைப் பைப்பாக வரும். ஒவ்வொரு வரைக்குமே தூக்கு பார்த்து தான் வரைய வச்சு ஆகணும். இல்லைன்னா நம்மளுக்கு லைன் மாறிடுனா காலம் கிடையாது. காலம் இருந்ததுன்னா காலம் தூக்குக்காக நம்ம நூல் பிடிச்சிக்கிட்டலாம். இன்னும் ஒரு வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நூல் வச்சு நூலுக்காக கட்டிகிட்டு வரணும். கலவகணம் வந்து ஒரு கல்லுக்கு ஒரு கல்லுக்கும் இடையில் வந்து உயரத்தில் வந்து 1/2 இன்ச் அந்த மாதிரி வைக்க சொல்லியிருக்கோம். எப்பயும் செங்கல் வைக்கிறது தான். ஹரிசன்டல் மட்டும் கல்லோடைய அளவு பார்த்துட்டு 1/2 இன்ச் அந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் கூட இருந்ததுன்னா அவரேஜ் பண்ணி சரி பண்ண சொல்லியிருக்கோம். இல்லை கெண்டிகள் போடுற அளவுக்கு இருந்ததுன்னா ஓகே, கெண்டிகள் போட முடியாத அளவுக்கு கேப் இருந்ததுன்னா அந்த கேப்பில் கொஞ்சத்தை மாற்றி அதை ஃபுல்லாக வர மாதிரி கொண்டு வர சொல்லியிருக்கோம். கார்னர் இணையில பாரு, இந்த கல் அந்த கார்னர் உட்காரல பாரு. Thank you.
இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கட்டு வேலை போயிட்டுருக்கு. இதில் வந்து இந்த கல்லை பற்றி இன்னும் தகவல்கள் வந்து அடுத்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். எந்த அளவுக்கு இதில் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது, செங்கலுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் வருது, அது மாதிரி இந்த கல்லுடைய தரம் எப்படி இருக்குது, ட்ரை வெயிட்டு இதெல்லாம் பார்க்குறோம். அப்புறம் கம்ப்ரஷர் ஸ்ட்ரென்த் இந்த பற்றின விஷயங்கள் வந்து நம்ம பேசுவோம். இன்னும் இந்த கல்லை பற்றி எதாவது அனலைஸ் தேவைப்படாலும் நம்ம அதை பண்ணுறோம்னா உங்களோடையும் பகிர்ந்துப்போம். இதில் வந்து நம்ம வந்து இன்னும் தொடர்ந்து இந்த சைட்லேருந்து பண்ண போகிறோம். இந்த கல் நல்லா இருக்கிற பட்சத்தில் இன்னும் நம்ம இதை கன்னியூ பண்ண போகிறோம். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்து வந்து கன்சலேஷன் பண்ணிவிட்டு ஒன்றரை ஜல்லி போகிறதுக்கு ரெடி பண்ணணும் இந்த பீமுக்காக. அந்த இது வரும்போது உங்களுக்கு இந்த சைட்லேருந்து வீடியோ பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துங்க. அடுத்து நல்ல ஒரு வீடியோட சந்திப்பு. நன்றி, வணக்கம்.